அனைவருக்கும் வணக்கம் பல நாடுகள் மிகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களோட பயணம் ரஷ்யா பயணம் தான் ஸோ இந்த பயணத்துல கண்டிப்பா இப்ப வெஸ்ட் நாடோடையும் அதே மாதிரி ரஷ்யாவோடையும் இணக்கமா செயல்பட்டு இருக்க இந்தியா இப்ப இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள்ல தீர்வு பார்க்க முடியும் அவங்க புரோக்கர் பண்ணி அமைதி நிலவுற மாதிரியான விஷயங்கள் இல்ல பேச்சுவார்த்தைகள்ல உட்கார் மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பற்றி நேத்தி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம ஊடகங்கள் போட தொடங்கிட்டாங்க ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிவிச்சிட்டோம் சப்போஸ் பார்க்காதவங்க சேனல் பேஜில் லைவ் செக்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா எந்த அளவுக்கு இப்போ அரண்டு போயிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக பார்க்க போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்த கூட நான் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன் அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அர்ஜென்டினாவோட முக்கியமான டெலிகேட்ஸு டிஃபென்ஸ் எக்ஸ்போக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு வந்து முக்கியமாக நம்மளோட தேஜஸை வந்து ஓட்டி பார்த்தாங்க அதே மாதிரி எப்படி வந்து இங்கே அதாவது யூகே நிறுவனத்தோட சீட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்தியா கொடுக்க போகிறாங்க ஒரு புதுவித வருஷன் அர்ஜென்டினாக்குன்றத நம்மளோட டெலிகேட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதனோட தொடர்ச்சியாக ஒரு ஃபாலோ அப் மீட்டிங் வந்து நேர்த்தி நம்மளோட அதாவது அர்ஜென்டினாவுக்கான இந்திய தூதர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் போய் ஆர்மி சீஃப் அர்ஜென்டினாவோட ஆர்மி சீஃபை வந்து சந்தித்து பேசியிருக்காரு சொல்லப்படுது தேஜச பத்தின விஷயங்கள் தான் இவங்க வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு முயற்சிகளில் அர்ஜென்டினா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஃபைனலைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்ப இன்னொரு அடி ஆப்பிள் நிறுவனத்துக்கு சீனானால் ஏற்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனாவோட சீனாவில் இருக்க ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வந்து டிராஸ்டிக்காக இந்த ஐஃபோன் ஃபோர்டீன் மேனுஃபேக்சரிங் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க பலவிதமான காரணங்கள் அதில் முக்கியமான காரணம் இப்போ திருப்பி வந்து இந்த கோ கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் அதாவது இந்த ஜீரோ கோவிட் பாலிசியை அதிகமாக வந்து சீனா பின்பற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் திருப்பியும் வந்து அவங்க என்னதான் லாக்டவுன் போட்டாலும் அதிகரிக்க தொடங்குது ஸோ இதனால் பிளான்ட் வந்து மூடி இருக்குது இப்போ வேறு கிறிஸ்மஸ் வேற இருக்குது இதனால் ஆப்பிள் நிறுவனத்துக்கு பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா குறிப்பா அவங்களோட லேட்டஸ்ட்டு மாடலான ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோவும் ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் மாடல்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல இருக்காங்க ஸோ இந்த நேரம் பார்த்து இப்போ சீனா பேட்ல இருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் வெளியில் வரல அப்படின்னா கண்டிப்பாக அது ஆப்பிள் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் ரி ரிலீஸே வந்து இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இதுவும் நமக்கு வந்து மிக முக்கியமான ஒன்றா பார்க்கணும் ஏன்னா ரீப்ளேஸ்மெண்டாக இந்தியாவிலே தயாரிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க இது கண்டிப்பா ஒரு வாய்ப்பை வந்து இந்தியாவுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் சீனாவோட உலக கப்பல் திருப்பியும் இந்த சுண்டா ஸ்டேட் வழியாக கரெக்டாக இந்தியன் ஓஷன் ரீஜன் பார்டர் ஒட்டின மாதிரியான ஒரு அதாவது கடல் பகுதிகள் ஒட்டின மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க அங்கே தான் வந்து இருக்காங்க ஸோ இந்திய இந்தியன் நேவியும் வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இது எதுக்காக இந்தியாவோட மிசைல் டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க அதை ட்ராக் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்தியா என்ன மாதிரியான முயற்சிகள் அதாவது எந்த மாதிரியான ஒரு சோதனைகள் பண்ற போறாங்க எதனால அவங்க திடீர்னு இந்த இடத்துல வந்து அதாவது இந்தியாவை உளவு பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள் மேற்கொள்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம்டா அதாவது எந்த ஒரு தகவலுமே இந்தியா இந்த சோதனைகள் அப்படின்னு வெளியில வெளிப்படையா சொல்லல அதாவது ஒரு சில செய்திகள் அங்கங்க வந்தா கூட இந்தியா வந்து பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி நவம்பர் பத்து பதினொன்னு வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய சோதனைகள் பண்ண போறோம் ஸோ பே ஆஃப் பெங்கால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நாங்கள் வந்து அதாவது இங்கே எந்த ஒரு கப்பலும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற செய்தியை சொன்னாங்க இது சொன்ன பிறகு தான் இப்போ சீனாவோட இந்த உளவு கப்பலோட நடமாட்டம் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜனை ஒட்ன மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நேரடியாக இந்திய தரப்பில் சொல்லலை அப்படின்னா கூட இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்தியா வந்து இந்த கே ஃபோர் சப்மரின் பேலஸ்டிக் சப்மரீன் எஸ்எல் பிஎம் சொல்லப்படுற இந்த இதுலேருந்து ஏவுற மாதிரி பேலிஸ்டிக் மிசைல் ஏவுற மாதிரியான ஒரு விஷயம் தான் மேற்கொள்ள போறாங்க இந்த கே ஃபோர் கே ஃபோர் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லும் தான் நமக்கு மிக முக்கியமாக யோசிக்க வைக்கிறது என்னன்னா அக்னி சீரியஸ் பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து தொடர்ச்சியாகவே இந்தியா வந்து சோதனைகளை வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இதுதான் அக்னி சீரிஸோட சோதனைகள் தான் வந்து சீனா தொடர்ச்சி அரண்டு சொல்லப்படுது இதுதான் வந்து இப்ப மிகவும் முக்கியமா அவங்க உழவு பாக்குறதுக்காக வராங்க அது மட்டும் இல்லாம ஒருவேளை இந்தியா வந்து இந்த ஐஎன்எஸ் இருந்து கே டுவெல் கே டுவெல்ல வந்து சோதனைகள் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ளதான் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஒரு மிசை டெஸ்ட் வந்து இந்தியா பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா சீனா அச்சப்படுறதுக்கான வாய்ப்புகள்ல ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கே ஃபோர் சப்மரீன் லான்ச் பேலிஸ்டிக் மிசைல் தான் சோதனைகள் பண்ண போறாங்க ஸோ இது மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாக்கக்கூடியது இந்த மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்சுன்றது சாதாரணமா இல்லை சீனாவோட முக்கிய

பாப்புலேட்டட் ஏரியாவிலலாம் கூட இது வந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்தியா வந்து இந்த நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி வந்து க பின்பற்றாங்க இருந்தாலும் சீனா மாதிரியான ஒரு நலதந்திரமாக செயல்படுற ஒரு சில நாடுகளுக்கு நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வந்து தயார் நிலையில் இருக்கணும் இல்லையா ஸோ இதுக்காக தான் வந்து இந்த சோதனைகள் மேற்கொண்டாங்க ஸோ இதோட பர்ஃபாமன்ஸு இதோட ஒரிஜினல் ஸ்பீடு இது எந்தளவுக்கு அவங்களோட பார்த்த டைரக்ஷன் மிஸ் ஆகாமல் போகுது அப்படின்ற விஷயங்களை இந்த கப்பல் வந்து உளவு பார்த்து சீனாவுக்கு சொல்லும் ஸோ இதனால தான் இப்போ இந்தியா அனௌன்ஸ் பண்ண உடனே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த பே ஆஃப் பெங்கால் ரீஜனில் அதுவும் இந்தியன் ஓஷன் ரீஜனில் முக்கியமாக இந்தியா பாதுகாப்புகளை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இந்தியன் நேவிக்கு லாஸ்ட் டைம் பட்ஜெட்டில் எவ்வளோ விஷயங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கே ஃபோர் மிசைல் வந்து கண்டிப்பாக இந்தியா சோதனைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பத்து பதினொன்று தேதிகளை ஸோ இதை வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் வந்து வந்து இந்த சுண்டா சுண்டா அதாவது பாலிக்கு வழியாக இவங்க வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இப்போதைக்கு இந்திய நேவி வந்து சர்வேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த சர்வேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனால அவங்க அவ்வளோ சீக்கிரத்துல எடுத்துட்டு வந்துட முடியாது அப்படியே எடுத்துகிட்டு வந்தாலும் இன்டர்செப்ட் பண்ற மாதிரி இந்தியாவோட போர்க்கப்பல்கள் தயார் நிலையிலையும் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ எக்கனாமிக் க்ரைசிஸில் ஸ்ரீலங்கா இருக்காங்க ஏற்கனவே மூணு மாதத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனைகள் இருந்தது நாங்கள் சப்ளை எங்களோட எங்களோட போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் இப்போ திருப்பி வந்து தொடர்ச்சியாகவே கொழம்போ வந்து வலியுறுத்திட்டுருக்காங்க இருக்காங்க அவங்களோட இந்த கடன் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸோ இதை பயன்படுத்தி சீனா மறுபடியும் இலங்கைக்கு இதை எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா இவங்களும் நிராகரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருக்காங்க ஸோ இது வந்து இது மட்டும்தான் இப்போதைக்கு வாய்ப்பு இதை தவிர வந்து அவங்களால உடனடியாக எந்த ஒரு முடிவுகளும் அவங்களால எடுக்க முடியாது அப்படின்றது இந்தியன் நேவி தரப்புல முன்வைக்கிறாங்க பட் இந்தியாவோட குறிப்பாக இந்த அக்னி சீரியஸ் வந்து இந்தியாவுக்கு மிகவும் ஒரு பலம் படைக்க ஒரு மிசைல்ஸாக இருக்குது இந்த சோதனைகளுக்கு சீனா தரப்பில் ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்புகள்லாம் வந்து வந்தது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ அந்த வரிசையில் இந்த சோதனையும் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் அதிர வச்சிருக்கு அப்படின்னா மாற்றுக்கறதே இல்லை ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் நான் நம்புகிறேன் கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க இந்த மலபார் எக்ஸசைஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த குவாட் நாடுகள் மூலமாக ஸோ இது வந்து நான் நாளைக்கு ஒரு செப்பரேட்டட் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பைப்லைனில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்ல போறோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்ஷங்கர் அவர்கள் ரஷ்ய பயணத்தில் லாடிமார்க் புட்டினை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்னு ஊடகங்களில் சொல்கிறாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் அதை பற்றியும் நம்ம வந்து சேகரிக்க தொடங்கி இருக்கோம் ஸோ மறக்காம சேனலோட இணைஞ்சிருங்க புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன் என்ன லைவில் வந்தனால நிறைய பேர் கமெண்ட் வர பண்ணிருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிடுறேன் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் குவிக்காக போடுங்க ஷார்ட்டாக சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன் இல்லாட்டி அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ சதீஷ் யஸ்ன்றவர் முதல் கமெண்ட் பண்ணியிருக்காரு லூப்புன்றவர் பண்ணிருக்காரு அப்புறம் எஃப்எஃப் ஏபிள் ராஜ் திருமலை அப்படின்றவர் பண்ணியிருக்காரு கேசி சி விஜயகுமார் ரவி கன்னியப்பன் குட்வன் அதுக்கப்புறம் சசிகுமார் ஹரிஷ் பிரேமலதா சூரிய பிரசாத் ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி டிஃபன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் பார்த்து இப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய பைப்லைன்லையும் வச்சிருக்கேன் நிறைய பேர் சஜஷன்ஸும் கொடுக்குறீங்க உங்களோட சஜஷன்ஸும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸை வச்சு ஒரு சில டேட்டாஸ் வந்து நானும் கலெக்ட் பண்ண தொடங்குவேன் ஸோ லாஸ்ட்டாக அஜித் அர்ஜுனன் சிவகுமார் பாண்டே அப்படின்ற ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த்